Hello friends, welcome back to our channel The Fact Factory Tamil. என்னோட பேரு யோகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்டிஃபிக் டாபிக், ரொம்பவே ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக்னு கூட சொல்லலாம். டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய டைம் லூப் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டைம் லூப்னா என்ன? டைம் லூப் இருக்கும்போது ஒரு கேரக்டர் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அந்த டைம் லூப் வந்து எப்படி ஒரு கேரக்டரில் வெளியே வர முடியும், இப்படி எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வீடியோ நல்லா புரியும். ஸோ ஃபர்தராக நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். டைம் லூப் அப்படின்றது ஒரு சயின்டிஃபிக் டேர்ம், இது ஒன்றும் புதுசுலாம் இல்லை, நமக்கு தான் இது புதுசாக இருக்குது. காரணம் இந்த மாநாடு படத்தில் இந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதனால தான் இப்போ எல்லாருமே டைம் லூப்னு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த டைம் லூப் பற்றி எல்லாருக்கும் இன்னும் ஒரு சரியான புரிதல் இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஸோ டைம் லூப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு பர்சன் மாட்டிக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு நாளில் அந்த டைமில் என்ன நடக்குதோ திரும்ப திரும்ப அதே நடந்துட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் 9 மணிக்கு எழுந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறான், அவன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறான். ஆனால் திரும்ப அவனுக்கு அந்த 9 மணிக்கு அவன் எழுந்து ஆஃபீஸ் கிளம்பி இறந்து போகிற மாதிரியே ஒரு 4-5 வாட்டி திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் சயின்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மனுஷன் அந்த ஒரு டைம்குள்ளேயே மாட்டிப்பான், வாழ்க்கை ஃபுல்லாக அதுவே நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் அதுலேருந்து வெளியே வரதுக்கான சான்சஸும் இருக்குதுன்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த டைம் லூப் அப்படின்றது ஒரு படத்தோட கான்செப்ட் இல்லை, ஜஸ்ட் அ பிளாட். அது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஜானர் தான். ஸோ அதை வச்சு இந்த படத்தை மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு, பட் தமிழுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். முதல் முதல்ல வந்த டைம் லூப் மூவின்னு பார்த்தீங்கன்னா 1941 வந்த ஒரு ஷார்ட் சீரீஸ் டபுள் அண்ட் ரீடபுள்டு. அதுக்கப்புறம் 1993 கிரவுண்ட் ஆக் டேன்னு ஒரு படம் வந்திருந்தது. 2009 ட்ரையாங்கிள்னு ஒரு டைம் லூப் படம். 2011 சோர்ஸ் கோட்னு ஒரு அமேசிங்கான டைம் லூப் மூவி. 2017 ஹாப்பி டெத்தேன்னு ஒரு மூவி வந்திருந்தது. 2017 டார்க் அப்படின்ற நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் கூட டைம் லூப் கான்செப்டை பேஸ் பண்ணி வந்திருந்தது. இது மாதிரியே 2019 டாப்ஸி நடிச்சிருந்த கேம் ஒரு படம் கூட டைம் லூப் கான்செப்ட் தான். இப்போ கூட ரீசெண்டாக 2021 மேல ஆர்மி ஆஃப் த டெட்னு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம கேட்ட இந்த படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த கேரக்டர் டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டதை மட்டும்தான் கதையாக காட்டுவாங்க. ஆனால் டைம் லூப் எப்படி வேலை செய்யுது, அதோட சயின்டிஃபிக் தியரி என்ன அப்படின்னு யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. ஸோ பேசிக்காக டைம் லூப்ன்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. நான் சொன்ன அந்த கதையில் 9 மணிக்கு ஒரு மனுஷன் எழுந்து வேலைக்கு போய் இறந்து போயிடுறான், திரும்ப 9 மணிக்கு அவன் எழுந்து திரும்ப வேலைக்கு போய் இறக்குற மாதிரி அவனுக்கு திரும்ப திரும்ப வருதுல. ஸோ அந்த இடத்துல 9 மணி அப்படின்றது தான் அவனோட டைம் லூப் டைம். இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் டேரக்டர்ஸ் எந்த டைம் லூப் ஆகணுமோ அந்த குறிப்பிட்ட நேரத்தை படத்தில் லூப் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த டைம் ட்ராவல் தியரி தெரியும், ஒரு டைம் மிஷினை பயன்படுத்தி ஒரு காலத்துலேருந்து இன்னொரு காலத்துக்கு பயணம் செஞ்சு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிகழ்காலத்துலேருந்து கடந்த காலத்துக்கோ இல்லை எதிர்காலத்துக்கோ போய் நம்ம மாற்ற நினைக்கிற விஷயத்த மாற்றுறது. இந்த டைம் லூப் பற்றி கேட்ட உடனே உங்கள் எல்லாருக்கும் இது ஏற்கனவே எனக்கே நடந்த மாதிரி இருக்கேன்னு தோணியிருக்கும். பட் அதுக்கு பேர் வேறு, அதுக்கு பேர் தான் தேஜாவுன்னு சொல்லுவாங்க. தேஜாவுன்றது பெருசாக எதுவும் இல்லை, நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு விஷயம் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நமக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் தேஜாவு. இது உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டி இல்லை 2-3 வாட்டியாவது நடந்திருக்கும். இதுக்கு காரணம் நம்ம மூளை செய்கிற ஒரு சின்ன விளையாட்டு தான். இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களையுமே நம்ம கண்ணால் தான் ஃபஸ்ட் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது 2 கண்ணில் 1 கண் 1 செகண்ட் முன்னாடி அந்த பொருளை பார்த்துட்டா கூட அது மூளைக்கு சிக்னல் அனுப்பிச்சிரும். ஸோ 2வது கண் 1 செகண்ட் லேட்டாக அனுப்பும்போது நம்ம மூளை ஆல்ரெடி 1st கண் அமுச்சு வச்ச தகவலை சேமித்து வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்க மாதிரி நமக்கு காட்டும். பட் தேஜாவில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும் போதே அந்த பற்றின யோசனை நமக்கு அப்படியே மறந்து போயிடும். இதுதான் தேஜாவில் நடக்கும். பட் டைம் லூப் அதுலேருந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டைம் ட்ராவல், டைம் லூப், தேஜாவு மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் மூணுமே வெவ்வேறு கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ டைம் லூப்னா என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் இப்போ எல்லாருக்குமே தோன்ற விஷயம், இந்த டைம் லூப்ன்றது படத்துக்கு வேணால் நல்லாயிருக்கும், பட் நிஜத்தில் இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா ஆமாம் சாத்தியம்தான். சயின்டிஸ்ட்லாம் இப்படி ஒரு தியரி இருக்குன்னு சொன்னதுனால தான் இதை வச்சு படமே எடுக்கிறாங்க. டைம் லூப் கண்டிப்பாக சாத்தியமாகும். டைம் ட்ராவல் எப்படி சாத்தியமோ அதே மாதிரி தான் இந்த டைம் லூப்பும் சாத்தியம். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். சயின்டிஃபிக் தியரி படி பார்த்தா ஸ்பேஸ் டைம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது, அதாவது புவியீர்ப்பு நேரம். இந்த புவியீர்ப்பு நேரம், புவியீர்ப்பு சக்தியால் ஒரு இடத்துல டைம் கர்வேச்சர் பெண்ட் ஆகும்போது டைம் டைலேட் ஆகும். இது மூலயமா நம்ம டைம் ட்ராவல் செய்யலாம். இதுதான் டைம் ட்ராவலோட கான்செப்ட். இதே மாதிரி பிளாக் ஹோல் இல்லைனா டிப்ளோ சிலிண்டர்னு சொல்லப்படுற கற்பனை பொருள் மூலயமா நம்ம டைம் லூப்பையும் கொண்டு வரலான்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு நெருங்கிய க்ளோஸ்டான ஒரு பாத்தில் டைமை கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் நம்ம ரிப்பீட் செய்ய முடியும். அதாவது ஒளியை விட வேகமாக நம்ம பயணம் செஞ்சால் இதுதான் இந்த டைம் ட்ராவல் மற்றும் டைம் லூப்புக்கான கான்செப்ட்.
ஸோ இந்த மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம டைம் லூப் செய்ய முடியும்னு கற்பனையாக சொல்லப்படுது. அப்போ இது எல்லாமே கற்பனையாக தான் நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த வழிமுறைகளெல்லாம் நம்ம பயன்படுத்தினா டைம் ட்ராவல் செய்ய முடியும், டைம் லூப் செய்ய முடியும்னு கற்பனையாக இப்போதைக்கு யோசித்து வச்சுருக்காங்க. பட் ஃப்யூச்சர்லேயும் அது கண்டிப்பாக சாத்தியமாகணும்னு சொல்லியிருக்காங்க. கேட்க கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட போய் இந்த உலகத்தோட ஒரு மூலையில் இருக்க நபர் இன்னொரு மூலையில் இருக்க நபர்கிட்ட இருந்த இடத்துலேருந்தே முகத்தை பார்த்து பேச முடியும்னு சொல்லியிருந்தா எல்லாருமே கண்டிப்பாக சிரிச்சிருப்பாங்க. பட் அது இன்றைக்கி சாத்தியமாயிருக்கு. வீடியோ கால் மூலயமா ரொம்பவே ஈஸியாக எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் இந்த டைம் லூப், டைம் ட்ராவல் போன்ற தியரிஸும் இன்றைக்கி சொல்லும் போது கண்டிப்பாக எல்லாருமே சிரிக்க தான் செய்வாங்க. பட் கண்டிப்பாக அது ஃப்யூச்சரில் சாத்தியமாகும். சயின்டிஸ்ட்டும் ரிசர்ச்சர்ஸும் அதுக்குண்டான வழிமுறைகளை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம இது வரைக்கும் டைம் லூப்னா என்ன, டைம் லூப் தியரி என்ன, டைம் லூப் ஒரு மனுஷன் தான் அவனுக்கு என்னென்னலாம் நடக்கும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நான் இது வரைக்கும் சொன்ன படங்களில் இந்த டைம் லூப் கான்செப்டை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் சொன்ன பெரும்பாலான டைம் லூப் படங்களில் தான் டைம் லூப்பில் தான் இருக்கும்னு அந்த கேரக்டருக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கதையை அமைச்சிருப்பாங்க. காரணம், தான் டைம் லூப்பில் இருக்கும்னு தெரிஞ்சால் தான் அந்த கேரக்டரால் அதுலேருந்து எப்படி வெளியே வர முடியும்னு யோசிக்க முடியும். அதை வச்சு படத்தை ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியும். அதனால் மோஸ்ட்டாக டேரக்டர்ஸ் டைம் லூப்பில் இருக்கிற கேரக்டருக்கு தான் டைம் லூப்பில் தான் இருக்கும்னு தெரிகிற மாதிரி தான் அந்த கதையை அமைச்சிருப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த படங்கள் எல்லாத்துலேயுமே ஹீரோ தான் டைம் லூப்பில் மாட்டின மாதிரி காட்டியிருப்பாங்க. காரணம், ஒரு நடக்க போகிற பெரிய தப்பை தடுக்கிறதுக்காக தான் ஹீரோ டைம் லூப்பில் மாட்டின மாதிரி காட்டுவாங்க. பட் அப்படி இருக்க அந்த ஹீரோவால் எடுத்த உடனே அந்த தப்பை தடுத்துட முடியாது. இந்த மாநாடு படத்துலேயே சிஎம்ஐ சுடுறது தான் கதை. அந்த சிஎம்ஐ எடுத்த உடனே சிம்புவால் காப்பாற்றிட முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் டைம் லூப் ஆகும்போது ஒரு ஒரு சின்ன விஷயத்தை மாற்ற மாற்ற தான் கடைசியில் தான் அவரால் காப்பாற்ற முடியும். எக்ஸாம்பிளுக்கு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1993 வந்த கிரவுண்ட் ஹாக் டே படத்தில் கூட ஹீரோ ஃபஸ்ட்டு ரொம்ப கெட்டவராக இருப்பார். அவரோட டைம் லூப் ஆக லூப் ஆக ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை மாற்றி மாற்றி தான் கடைசியில் நல்லவர் ஆகிற மாதிரி கதையை அமைச்சிருப்பாங்க. அதே 2011 வந்த சோர்ஸ் கோட் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கை தடுக்கிறதுக்காக ஹீரோ டைம் லூப்பில் மாட்டியிருப்பார். அவரால் அப்போயுமே எடுத்த உடனே அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை மாற்றிட முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் டைம் லூப் ஆகும்போது அவர் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை மாற்றுவார். அது மூலயமா கடைசியில் அவர் அந்த டெரரிஸ்ட் அட்டாக்டை தடுப்பார். இதுதான் அந்த கதை. ஸோ டைம் லூப்பில் இருக்கவங்க பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பசுலை சால்வ் பண்ணுற மாதிரி தான், ஒவ்வொரு விஷயமா நம்ம மாற்றி மாற்றி தான் கடைசியில் அந்த பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். நான்காவது விஷயம், அந்த டைம் லூப்பில் இருக்க கேரக்டர் ஒவ்வொரு வாட்டியும் அதோட டைம் லூப் ஆகும்போது தன்னோட வாழ்க்கையில் சந்திக்கிற பர்சன்ஸ் கிட்ட அவங்க டைம் லூப்பில் இருக்குன்னு சொல்லியே ஆகணும். அந்த நபர் நம்மளனாலுமே ஒவ்வொரு வாட்டியும் டைம் லூப் ஆகும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் டைம் லூப்பில் தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். அப்படி தான் எல்லா படத்துலையுமே இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் லூப் கான்செப்ட் ஹாலிவுட்டுக்கு ரொம்பவே பழகி போன ஒரு விஷயம். அங்கே நிறைய படங்கள் மற்றும் சீரீஸ் இந்த டைம் லூப் கான்செப்டை பயன்படுத்தி வந்திருக்கு. பட் நம்ம தமிழுக்கு தான் ஃபஸ்ட் டைம், அதுவும் பாலிடிக்ஸோட கனெக்ட் ஆகி ஒரு டைம் லூப் மூவி வரும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே புதுசாக இருக்குது. பட் இது ரொம்பவே அற்புதமான ஒரு கான்செப்ட். டைம் லூப்புமே வந்து வித்தியாசமான ஒரு தியரி. இது எல்லாராலையும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. இந்த வீடியோலையுமே நான் டைம் லூப் பற்றி சொல்லியிருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி புரியலன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு வாட்டி கூட இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, டைம் லூப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சப்போஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் டைம் லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி அற்புதமான தியரிஸ் மற்றும் சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான அற்புதமான டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன். பாய்.